ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரிட்டிகோல் யூடியூப் சேனல். ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஹாட்ஸ்டாரில் அடுத்த வருஷம் மட்டும் 25 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக போதுன்னு. அதை நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன மேட்டர்னா, 2022 ஹாட்ஸ்டாரில் 6 மீடியம் பட்ஜெட் படங்களும் 5 லோ பட்ஜெட் படமும் 1 பிக் பட்ஜெட் படமும் ஆக மொத்தம் 12 திரைப்படங்கள் டைரக்டாக ரிலீஸ் ஆக போது, தமிழ் திரைப்படங்கள். அதே மாதிரி தியேட்டரில் வெளியான படங்களும் 30 நாள் கழித்து ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதில் ஒரு 12 படம், இதில் ஒரு 13 படம்னு ஆக மொத்தம் 25 தமிழ் படங்களை வாங்கியிருக்காங்க ஹாட்ஸ்டார். சியான் விக்ரம் நடிச்சிருக்க பக்கா கமர்ஷியல் திரைப்படம் தான் மகான். இந்த படமும் ஹாட்ஸ்டாரில் வரும்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போது அமேசான் ப்ரைமில் வரப்போகிறதா தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி மகான் படம் கன்ஃபார்மாக டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அடுத்த வருஷம் பல தமிழ் படங்கள் டைரெக்டாக ஓடிடியில் வருது உறுதியான தகவல் தான். சியான் ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க, கோப்ரா படம் கன்ஃபார்மாக தியேட்டர்கள் ரிலீஸ் தான். மேக்ஸிமம் ஜூன் 2022 அந்த படம் ரிலீஸ் ஆகிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.